உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டே சண்முகம், நேத்து நைட்டு தண்ணி வரலன்னு உனக்கு ஃபோன் பண்ணது யாரு? ஏதோ ஒரு பொம்பளையால ஃபோன் பண்ணாவ, வேற கேட்டா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாவ. எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு? என்ன நம்பர்னு தெரியல, ஏதோ மொபைல் நம்பர் தான். எலி அனி, ஃபோன் எடுத்துட்டு இருந்தியா? ஆனே இருக்குனே. அது மைனே கிட்ட விடு. சரி நீ. எலி, அதுல நைட் வந்த காலை பாரு. என்னங்க மினி? ஹலோ, நான் டாக்டர் பரணி பேசுறேன். நீங்க யாரு? அட, பரணி பாப்பாவா? ஏத்தா, என் குரல் தெரியலையா? நான் தான் பஞ்சவர்ணம். சனியா இருக்காவல்ல அவங்க சம்சாரம். நேத்து நைட்டு நீங்க தானா சண்முகத்துக்கு போன் பண்ணி தண்ணி வரலன்னு சொன்னது? ஆமாத்தா, ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அப்புறமா பேசுறேன். ஆக, சனியம் பொண்டாட்டிய வச்சு அப்பாவும் இந்த பாண்டியும் செஞ்ச வேலை தான் இது. கன்ஃபார்மா இவங்க தான். யாருதா பேசுனா? என்னத்தா துப்பு கிடைச்சதா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது சண்முகம். இப்பதான் எனக்கு வால் கிடைச்சிருக்கு. இந்த வாலை வச்சே நான் தலையை பிடிச்சிருவேன். நீ கவலையே படாத சண்முகம். இவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. பாப்போம் பாப்போம், பார்க்கதான போறோம். சண்முகம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எல்லா அயோக்கிய பயலையும் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. முடியுமா? நீ ஒத்தால இவனை கூட போராட முடியுமா? முடியும் மாமா. இப்ப நீங்க எதுக்கு அழறீங்க? இவங்க தான் இனிமே அழப்போறாங்க. தேம்பி தேம்பி அழப்போறாங்க. சண்முகம் தான் உள்ள இருக்கா மாமா, ஆனா பரணி வெளியே தானே இருக்கா. வாங்க நம்ம போலாம். போனா போது, கூட பிறந்தவனா போயிட்டு என்ன? உனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன். இப்பவும் நீ அதே முடிவுல தான் இருக்க இல்லையா? ஆமா, நீ இல்ல. எவன் வந்து எனக்கு அவகாசம் கொடுத்தாலும் உன் புருஷன் வெளியே வரவே முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.